தமிழக மண்டபம் அகதி முகாமில் போலீசாருக்கும் அகதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். மண்டபம் அகதி முகாமில் நடைபெற்ற திருவிழா ஒன்றின் போது போலீசாருக்கும் அகதிகளுக்கும் இடையே இந்த மோதல் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. மோதலில் காயமடைந்தவர்களில் 3 போலீசாரும் அடங்குவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். சகாயமாத ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கும் அகதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அகதி முகாமில் இருந்தவர்கள் போலீசார் மீது போத்தல்கள் மற்றும் கற்களை எறிந்ததாக தமிழக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த தாக்குதலில் மண்டபம் போலீஸ் நிலைய சிறப்பு ஆய்வாளர் மற்றும் கடமையில் ஈடுபட்டிருந்த 3 போலீசார் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அடிச்சாங்க சார், அடிச்சு மண்டைய உடைச்சு இப்ப இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளுக்கு வச்சிருக்காங்க சார். மண்டை அடிச்சு உடைச்சு ரத்த கரையோட என் புருஷனை உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. பிள்ளைக்கு சேட் இல்லாம வெறும் சரத்தோட இருக்கிறாப்புல.